ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோமிட்டா ரிவோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, கும்பகோணம் ஸ்பெஷல் ஆனால் வந்து கடப்பா அப்படின்றது பார்க்க போறோம். இதனால இன்னைக்கு டின்னர் வந்து ஸ்பெஷல். இது வந்து இட்லி தோசை இதோடய சாப்பிட்டுக்கலாம். அதோட நாங்கள் வேற என்ன பண்றோம் அப்படின்னா, பூண்டு சட்னியும் பண்றோம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றது வந்து இப்போ கடப்பாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் பாசிப்பருப்பு, பாசிப்பருப்போடு வந்து தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து கேரட்டு, எல்லாத்தையும் வந்து அதில் போடுறோம். போட்டு வந்து நம்ம வந்து லிட்டை வந்து கொஞ்சம் வந்து மூடி விட்டுறோம். மூடி விட்டுட்டு கொஞ்சம் அதை நல்லா வேகணும். அப்புறம் மூடி போட்டு அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் அரைச்ச விழுது வந்து அதில் ஊற்றி நம்ம வந்து கிண்டுறோம். இந்த என்னோட அந்த இன்க்ரீடியன்ஸ் என்னால் எடுக்க முடியலங்க, கொஞ்சம் குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அப்போ தேவையான அளவு இதில் உப்பு போடுறோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விடுறோம். நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ வந்து காய், அதில் தக்காளி, வெங்காயம் அதை போட்டது எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து தேங்காய் ஊற்றுனதுனால அந்த தேங்காயும் அந்த பச்சை மிளகா மூணு போட்டது, பூண்டு ஒரு மூணு பல் போட்டது வந்து நல்லா வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வந்து அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு சின்ன பட்டை இலையும் அப்புறம் பிரிஞ்சி இலை பாதி, பாதி கூட இல்லை காவாசி தான், அதோடு வந்து என்ன பண்ணணும், ஒரு 15 மிளகு போடணும். மிளகு போட்டுட்டு 2 கிராம்பு போடணுங்க, கல்பாசி 2 போடணும். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி வதக்கிட்டு அதை வெடிச்சிடும். அந்த கடுகு வெடிக்கிற நேரத்தில் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி வந்து நல்லா பொடியாக வெட்டி போட்டுறணுங்க. இது கொஞ்சம் தண்ணி போட்டதுனால என் மேலே தெரிச்சிருச்சுன்னு ஏன் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் அதை கொட்டிடுங்க. இது நல்லா இருக்குங்க, ரொம்ப குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். தோசை இட்லி கூட வந்து சாப்பிடலாம். இதோட நாங்கள் பூண்டு சட்னி பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலுங்க. இதோட பூண்டு சட்னி வந்து பட்டுக்கோட்டை பக்கம்லாம் பண்ணுவாங்க, நம்ம மாமியார் வீட்டு சைடு. இது வந்து உங்களுக்கு வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் வந்து சாப்பிட்லாம், நல்ல காம்பினேஷன். இது வந்து அவ்வளோ உரப்பு இருக்காதுங்க. இது வந்து காரைக்குடி பக்கம் பால் குருமா அல்லது வெள்ளை குருமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப காரம் இருக்காதனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் அதை வச்சு ஊட்டி விடலாம். நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எழுதி கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.